நாடாளுமன்ற தேர்தல் முன்பாகவே அனைவரையும் ஒருங்கிணைப்பேன் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா உறுதிபட தெரிவித்துள்ளார். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் சொல்வது ஒன்று, செயல்படுத்துவது ஒன்று என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா குற்றம் சாட்டினார். இந்த இல்லத்திற்கு வந்து யாரும் அனாதைகள் இல்லை என்பதை உணர்த்துவதற்கு நான் போன வருடமும் இங்கு வந்து அவர்களோடு சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடினோம். அதே போல் இன்றும் அவர்களுடன் இணைந்து நானும் சேர்ந்து மகிழ்வுற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன். அன்னைக்கு என்ன சொல்கிறனோ அதே தான் இன்றைக்கும் இப்பையும் சொல்கிறேன். எல்லாரும் ஒன்றிணைந்து நாங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை அடைகிறோம். அவங்க தனியாக இருக்கும்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்கிறார்கள். நான் வரும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தாய் எப்படியோ அந்த ரோலை தான் நான் செய்கிறேன். அதனால் எல்லாருக்கும் பொதுவான ஆளாக தான் நான் இருக்கேன். இப்பையும் அவங்க சைடு இவங்க சைடுன்னு கிடையாது, எல்லாரோட கட்சியில் உள்ளவங்க, அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள் இல்லத்திற்கு திருமணமாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எல்லா நிகழ்ச்சிக்கும் எனக்கும் அழைப்புதல் வருது. நானும் வாழ்த்து செய்திகள்லாம் அனுப்பிக்கிட்டு தான் இருக்கேன். தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் யாரையுமே பிரித்து பார்க்கல. ஒரு பலன் பெற்றவர்கள் அந்த மாதிரி உள்ளவங்க தனியாக வந்து கூட இருக்கலாம். ஒழிய தொண்டர்கள்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிறது தான் என்றைக்குமே நிரந்தரமானது. அதுதான் எங்கள் புரட்சி தலைவர் காட்டிய வழி. அந்த வழியில் தான் அம்மாவும் செயல்பட்டாங்க, நானும் அதே வழியில் தான். எனக்குன்னு தனி ஆள் யாரும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் சரி, எல்லா இனத்தை சேர்ந்தவர்களும் சரி, எல்லோருமே ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு தாய் மக்களாகத்தான் தலைவரும் நடத்தினார், அம்மாவும் நடத்தினாங்க, நானும் அந்த வழியில் தான். நிச்சயம் நான் இருக்கும் வரை தொண்டர்கள் சோர்வாக மாட்டாங்க. நான் தொடங்கிட்டேன், அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஒரு கட்சி வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறதும் இதெல்லாம் நிர்ணயம் பண்ணுறது வந்து இந்த சேனல்கள் கிடையாது அப்படிங்கிறத அம்மா காலத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் மக்கள் தான் முடிவு பண்ணணும். அவர்களுடைய முடிவு தான் என்றைக்கும் வெற்றியை கொடுக்கும். லாஸ்டாக விட்ட அறிக்கையில் கூட என்ன சொன்னேன், அதாவது இப்போ வந்து புயல் வெள்ளத்தினால விவசாயிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் கரும்பு ஒவ்வொரு வருஷமும் அம்மா தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அரசாங்கத்தை நம்பி இருந்தாங்க வாங்குவாங்க அப்படின்னு. இல்லைன்னா வாங்கலைன்னாக்க இடைத்தரகர்கள் வந்து குறைந்த விலைக்கு வாங்குவாங்க, அடிமாட்டு விலைக்கு வாங்குவாங்க. அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அம்மாவுடைய எண்ணம். அதனால தான் ஒவ்வொரு காடு வச்சுருக்கவங்களுக்கும் ஒரு கரும்பு கொடுத்தாங்க. அதை கொடுங்கன்னு தான் நான் சொன்னேன், ஆனால் அவங்க அது செய்யலை. அப்போ விவசாயிகளுக்கு அவங்க செய்யலைங்கும் போது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறேன். எந்த அளவுக்கு அவங்களுடைய தேர்தல் அறிக்கை இருந்துச்சு, ஆனால் அவங்க நடந்துக்கிற முறை என்னங்கிறது இப்போ எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரியும். அம்மாவை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு தெரியும் யார் இருந்தால் சரியாக வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த வேலைகளும் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு உடம்பு முடியாமல் போனதுனால, ஏன்னா மெட்ரோ ட்ரெயின் திரு அப்துல்லால கடைசியாக கலந்துக்கிட்டாங்க, நாங்கள் யாருமே எதிர்பார்க்கலை அது மாதிரி நடந்துருச்சு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கேஸில் தீர்ப்பு வந்தது, அந்த தீர்ப்பெல்லாம் எப்படி இருக்கும்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அதில் வந்து நான் பெங்களூர் செல்ல வேண்டிய இந்த சமயத்தில் கூட இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் இருக்க வச்சுட்டு போகணுங்கிற என்னோடய முயற்சியில் தான் நான் செஞ்சுட்டு போனேன். அதனால் இப்போயும் சொல்கிறேன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் எதுவும் அசைக்க முடியாதுங்கிறத திரும்ப தைரியமாக சொல்கிறேன். எல்லாருடைய மனதும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் இப்போ என்னை கொண்டு போய் எந்த இடத்துல எந்த உயரத்தில் உட்கார வச்சிங்கனாலும் நான் என்னுடைய பாதத்தை பார்த்து தான் நடப்பேன்.
அதனால செயல்பாடுகள் மாறும்போது நானும் ஒண்ணு செய்ய முடியாது. அவர் ஆறுமுகசாமி ஆணையத்திலிருந்து சிறைச்சாலைக்கு பெங்களூருக்கு வந்த கடிதம் என்னன்னா, மூணு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஒன்று நேரில் வரவும், ரெண்டாவது வக்கீல் வழியாக தெரிவிக்கலாம், மூன்றாவது நான் எழுத்து வடிவிலும் கொடுக்கலாம். அதாவது கொஸ்டின் அங்கேருந்து வரும், அதுக்கான பதிலை நான் எழுத்து மூலமாக கொடுக்கணும். நான் அதை தேர்ந்தெடுத்தேன். அதை தேர்ந்தெடுத்து அவங்க கேட்டது அத்தனை கேள்விகளுக்கும் சரியான பதிலாக கொடுத்தேன். மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்களோ தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் அது கிளியர் ஆகணும், அந்த ரிசல்ட் வெளில தெரியணும். ஏன்னா அரசியல் காரணங்களுக்காக நான் இருந்து ஃபைட் பண்ணுறதுங்கிறது வேற, நான் இல்லாத போது முதுகுக்கு பின்னாடி குத்துறது மனிதனே கிடையாது, புரியுதா? அதாவது ஒருத்தங்களை எதுக்கணும் அப்படின்னா, நான்லாம் பெண்ணாக இருந்தாலும் நாங்கள்லாம் பெண் சிங்கங்கமாக இருந்தோம். அதனால் நாங்கள் எல்லாரையும் ஈவன் கருணாநிதி பண்ணாத தொந்தரவா எங்களுக்கு, அந்த தொந்தரவெல்லாம் நாங்கள் தாங்கி ரெண்டு பெண்மணிகளும் சாதிச்சு காட்டினோம். எதிர்த்து நின்று தான் நாங்கள் போராடினோம். எங்களுடைய எங்களுக்கு ஆட்சியை கொடுங்கன்னு நாங்கள் சொன்னது வந்து மக்கள்கிட்ட போய் கேட்டோம். அதனால் நாங்கள் வந்து சண்டையிடுறதுக்கு பயந்து முதுகுக்கு பின்னாடி இருந்து பேசுகிறவங்க கிடையவே கிடையாது. நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி தான் இருந்தோம். அதனால தான் வந்து தமிழக மக்களுக்கு நிறைய காரியங்களை எங்களால் செய்ய முடிஞ்சிச்சு. இப்பயும் என்னுடைய நினைவு அதுதான். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசுக்கு நான் கிளியருங்க. அதனால் வந்து இல்லை, தமிழ்நாட்டு மக்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ. அதனால் எய்ம்ஸ் டாக்டர்ஸ் அது யார் கண்ட்ரோலு, எங்கள் கண்ட்ரோலா? அது பொதுவானது, மத்திய அரசு கண்ட்ரோலு. அவங்க கொடுக்குற டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர்ஸ் இருக்காங்க, எங்கள் அரசாங்கத்திலிருந்தும் டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க தினமும் வந்து அம்மாவுடைய உடல்நிலையை பற்றி அவங்க வந்து அறிக்கைகள் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. இல்லை, வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு வெளிநாட்டிலேருந்து வந்த டாக்டர்ஸே நேரடியாக அம்மாட்டே கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, இல்லை வேணாம், எங்கள் ஸ்டேட்லேயே சென்னை வந்து ஒரு மெடிக்கல் ஹப்பு, அதனால் இங்கே இல்லாத ட்ரீட்மெண்ட் கிடையாது, வெளியிலேருந்து டாக்டர்ஸை இங்கே கூப்பிடலாம். அப்படி தான் சொன்னாங்களே ஒழிய, எங்களுக்கு வந்து அழைச்சிட்டு போகணுன்னு ஆசை இருக்குது. ஆனால் அம்மா வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க, இங்கே நல்லா ட்ரீட்மெண்ட் நடக்குது, நல்லா தான் இருக்குது, எங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லா இருந்தாங்க. அன்னைக்கு கூட ஈவினிங் வந்து அவங்க டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நல்லா எல்லாரோடையும் பேசுவாங்க. அங்கே உள்ள நர்ஸுங்கள்லாம் ரொம்ப அம்மாவுக்கு வந்து இஷ்டப்பட்டு அவங்களுக்கெல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட நாங்கள் டிசம்பர் 19ஆம் தேதி அம்மாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு நாள் பார்த்துருந்தோம். அதுக்காக அம்மா என்ன சொன்னாங்க, எல்லாருக்கும் அவங்களுக்கெல்லாம் ப்ரெசென்ட் கொடுக்கணும், நீ ஆர்டர் பண்ணணும்னாங்க. நாங்கள் ஜுவல்லரியிலேருந்து வர சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்டெட்டு, டாக்டர்ஸுக்கு கையில் போடுறதுக்கு வளையல் எல்லாம் அம்மாவே பார்த்து செலக்ட் பண்ணுறாங்க. இத்தனை செட்டு எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற வரைக்கும் நாங்கள் பேசி எங்களுக்கு டிசம்பர் 15 நீங்கள் கொண்டாந்து டெலிவரி கொடுக்கணும், அம்மா கையால் எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்படி தான் நாங்கள் இருந்தோம். திமுகவோட ஆட்சி செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? அதாவது 1.5 வருஷம் ஏன் குறைச்சி சொல்கிறீங்க? 20வது மாதம் வந்துருச்சு, இன்னும் 4 மாதம் ஆனால் 2 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஒரு ஆட்சி எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் தேர்தல் வருது, அதில் 3 மாதம் வந்து அரசாங்கம் எந்த வேலையும் செய்ய முடியாது, எந்த திட்டங்களுக்கும் அறிவிக்க முடியாது. அதில் 3 மாதம் போயிடுது, 26 தேர்தலில் 1 3 மாதம் போயிடும், அப்போ மொத்தம் 6 மாதம் போயிடுது. அப்போ நீங்கள் செய்யணுன்னா 4.5 வருஷத்துக்குள்ளே தான் செய்யணும் எதையும், அது மாதிரி பிளான் பண்ணி தான் செய்யணும். இப்போ வந்து மக்கள் வந்து நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன், எனக்கு நீ இதை செய்ய அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்கல, ஆனால் நீங்களாக கொடுக்குறீங்க, நீங்களாக கொடுத்துட்டு கொடுத்ததை செய்யணும்ல. நீங்கள் வந்து டிவியில் வந்து விளம்பரப்படுத்தினால் மட்டுமே அது ஆட்சி கிடையாது,
மக்களுக்கு போய் சேர வேண்டியது சேரணும், அதை செய்யலைன்னா மக்களே முடிவுணும். அதுதான் அம்மா கூட வந்ததுலேருந்து 82 வருஷத்துலேருந்து வந்ததுலேருந்து, குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆண்களினுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லா ஸ்டேட்லேயும். அதில் வந்து பெண்கள் வெளில வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி சமயத்தில் நான் வந்து அம்மா கூட இருந்து நாங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு மனிதர் கஷ்டப்பட முடியுமோ வாழ்நாளில் அதை பூரா முழுதையும் நாங்கள் வந்து பட்டுட்டோம். அதெல்லாம் மீறி இருந்து தான் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோம். பெண்களுக்கெல்லாம் அம்மா செஞ்சாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது, இவங்களுக்கு நான் அறிக்கைகள் கொடுக்கும்போது கூட நீங்கள் கவனிங்க, எதிர்கட்சிங்கிறதுனால நான் திட்டுறதில்லை. என் டைப்பே அப்படி தான். நான் ஒன்றும் தீபாவுக்காக நான் சொல்லலை, எல்லாருக்குமே நான் வந்து யாரையும் திட்டுறதில்லை. அறிவுபூர்வமாக விஷயங்களை எடுத்து சொல்லுவேன். உங்களுக்கு தெரியலேன்னாப்பா தெரிஞ்சுக்குங்க, இதை செய்யுங்க அப்படிங்கிறத தான் நாங்கள் சொல்லி பழக்கப்பட்டிருக்கேன் நான். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் நேரடியாக அரசியலில் அமைச்சராகவோ இதாகவோ இல்லைன்னா கூட நாங்கள் 24 மணி நேரமும் மக்களுக்கு எந்த என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும், எது அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத அம்மா கூட இருந்து நிறைய ஆலோசனைகள் சொல்லியிருக்கேன். அம்மாவும் நானும் உட்காந்து நிறைய டிஸ்கஸ் பண்ண விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அதனால் வந்து நான் யாரையுமே திட்டுறதை விட அவங்கள திருத்தணும்னு தான் பார்ப்பேன். எல்லாரையும் ஒன்று சேர்த்து எங்களுடைய கட்சி அமைப்பில் உள்ளவங்களோட எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணி பெருவாரியான முடிவு எதுவோ அந்த முடிவு படிச்சு அதிமுகனாவே மகளிர் அப்படிங்கிற ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்போ அந்த மகளிரோட ஓட்ஸு மகளிரோட அபிப்பிராயம் எல்லாம் அதிமுக குறையுது அப்படின்னு பார்க்குறேன். நான் வந்துட்டேன் எப்படி குறையும், நான் வந்துட்டா எங்க மகளிரை மட்டும் சொல்லலண்ணா, தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டில் உள்ள மகளிரையும் நான் சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன். யாரையும் யாரும் விழுங்க முடியாதுங்க, அதெல்லாம் சொல்றதெல்லாம் சும்மா வாய்க்கு சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரி நிலைமையெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல டாக்டர் இருந்தால் நோயாளிகளை காப்பாற்றலாம். நிச்சயமா நிச்சயமா செய்வோம், நல்ல வெற்றியை பெறுவோம். அந்த வெற்றி கூட தமிழக மக்களுக்காக தான் நான் சொல்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பயந்துக்கிட்டு ஓடி ஒளிகிற ஆள் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன கேட்டு பெறுவோம், புரியுதுங்களா? அதை செய்கிற தைரியமும் இருக்குது எனக்கு, அந்த நம்பிக்கையும் இருக்குது. ஒரு வீட்டில் 10 பிள்ளைங்க இருக்கலாம், தாய் ஒன்று தானே, அதுதான்.